அனைவருக்கும் வணக்கம். மனைவியை கைகூல் போட்டுக்கொள்ள கணவருக்கு சில யோசனைகள். வேலை முடிந்து வந்தாலும் சரி, ஜாலியாக ஊர் சுற்றிவிட்டு வந்தாலும் சரி, பரபரப்பாக வீட்டினுள் நுழையுங்கள். ஆனால் முகத்தை சோர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் அலுவலகத்தில் நீங்கள் ஏகப்பட்ட வேலை செய்திருப்பதாக தோன்றும். உங்கள் உடைகளை கலற்றும் போது 5 ரூபாய் நாணயம் மனைவி எதிரே விழுகிறார் போல கலற்றுங்கள். மறுநாள் உங்கள் ஆடைகளை கலற்ற நிச்சயம் உங்கள் மனைவி ஒத்தாசை செய்வார். சாதாரண வேளையில் உங்கள் மனைவி எதை செய்தாலும் அது தவறென்று உங்களுக்கு தெரிந்தாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உன்னை தவிர இவ்வளவு அழகாக யார் செய்வார் என்று புகழுங்கள். உங்கள் மாமனார் வீட்டை பற்றி உயர்வாக பேசிக்கொண்டே இருங்கள். பெற்றோர் வீட்டுக்கு போக வேண்டும் என்று மனைவி கேட்டால் உடனே அனுப்பி வையுங்கள். அதனால் அவங்களுக்கு திருப்தி, உங்களுக்கு நிம்மதி. உங்கள் மனைவியை விட அழகான பெண் எதிரே போனால் என்ன பெரிய அழகு என்று இடித்து கூறுங்கள். குறிப்பாக யாரை குறிப்பிடுகிறீர்கள் என்று மனைவிக்கு தெரியவே கூடாது. மனைவி பணம் கேட்டால் கொடுங்கள், ஆனால் என்ன செலவாயிற்று என்று கணக்கு மட்டும் கேட்காதீர்கள். கொடுத்த 100 ரூபாய்க்கு கணக்கு கேட்டால் 120 ரூபாய்க்கு கணக்கு சொல்லி அடுத்த வீட்டு அக்காவிடம் 20 ரூபாய் கடன் வாங்கி சமாளித்து இருக்கிறேன், நாளைக்கு அந்த காசை கொடுங்கள் என்பார்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு பாருங்கள். பெண்கள் எப்போதுமே புகழில் மயங்குபவர்கள். எனவே இதுவே போதும், முயன்று பாருங்கள். வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். நன்றி.